ஹலோ நண்பா, நம்ம பார்க்க போகிற அனிமியோட பேர் த லேண்ட் ஆஃப் மிராக்கிள். எபிசோட் நம்பர் 16 தான் பார்க்க போகிறோம். அதுக்குன்னா முக்கியமான விஷயம், புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ண மாட்டாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக என் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஹீரோஸ் வந்து அவங்க பவரை அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட டீமன் போகிற சக்தி அவங்க ரியலாக பார்க்குற மாதிரி தெரிஞ்சிருங்க. அதோட ஷாக்கிங்கோட இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டீமன் போகிற சக்தி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அவங்க புது உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி தெரியுதுங்க. நம்ம ரெண்டு ஹீரோஸ் அந்த ஒரு புது இடத்துல இருக்காங்க. அங்கே பார்த்ததுக்கப்புறம் இங்கே டீமன் போகிற இடம், இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்லை, இருக்குன்னே வந்திருக்கோம், ஆனால் இந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போது அந்த சைடு ஒரு சட்டம் கேட்குற மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா ஒரு ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 share on 1 life மாதிரி சொல்கிறாங்க. அந்த டீமன் போவோட அடுத்த சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தாங்க ஃபஸ்ட்டு இந்த டீமன் போவோட சக்தி யூஸ் பண்ண ஆளுங்க போல இருக்குங்க. அதனால தாங்க இது மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள எங்கள் பிளட் லைனில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஹியூமன்ஸ் ரிஸ்க்காக இருக்காங்க, நாங்கள் இதை பண்ணி அவங்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க பவரை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மேஜிக்கல் டொமைனில் இருக்கிற ஒரு புக் எடுத்து அவர் பவரை இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே சமயத்தில் ப்ளூ டொமைனில் இருக்கிறவரு அவரோட பவர் எலமெண்ட் ஓசன் பவர்ஸ்லேருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காருங்க. ரெண்டு பவரையும் சேர்த்து கம்பைன் பண்ணுறாங்க. கம்பைன் பண்ணதுக்கப்புறம் டீமன் போ மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் வந்து இருக்குங்க. இது இவங்க நம்ம ரெண்டு ஹீரோஸும் பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆகிறாங்க. இதை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே மறந்து போயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரெண்டு ஹீரோஸும் அது பழைய இடத்துக்கே வந்துடுறாங்க. நம்ம ரெண்டு ஹீரோஸ் திரும்பி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பவர் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவர் செக் பண்ணி பார்க்குறாரு, அவர் ஃபஸ்ட் ஹீரோ அவரோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு. அது பார்த்தா 7th ரீச் பண்ணிட்டாருங்க நம்ம ஃபஸ்ட் ஹீரோ. அதை வந்து இப்போ செகண்ட் ஹீரோட்ட சொன்னார், நானும் ரீச் பண்ணிட்டேன் நம்ம செகண்ட் ஹீரோவும் சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமும் ஃபஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் ப்ளூ டொமைனுக்கு வந்திருக்காங்க. அதாவது அந்த அவங்க அப்பா அம்மா, செகண்ட் ஹீரோட அப்பா அம்மா இறந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு இருக்காங்க. அப்பா இறந்து போனாலும் அம்மா இறந்து போனாலும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஹீரோஸும் எங்க போறாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் கிராண்ட் எல்டரை பார்க்க வந்திருக்காருங்க. அதாவது ப்ளூ டொமைன் கிராண்ட் எல்டரை பார்க்க வந்திருக்காங்க. கிராண்ட் எல்டரை நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னு போய் காலில் வந்தால், நீங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா மாதிரி கேட்குறாங்க. அது காமா, நான் இருக்கேன், இன்னி ஒரு டீமன் அட்டாக் பண்ண வந்துச்சு, அதை நான் ஓரளவுக்கு சமாளிக்க முடியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்தேன், ஆனால் எனக்கு ரொம்ப இன்ஜுரி ஆச்சு, அதனால தான் அந்த சண்டையில் என்னால் கலந்துக்க முடியல, என்ன மன்னிச்சிடு, உங்கள் அப்பா அம்மா இப்படி நடந்திருக்குங்க சொல்கிறாருங்க அவர் கிராண்ட் எல்டர். அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோவும் ஃபஸ்ட் ஹீரோவும் என்ன கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் இந்த டீமன் போகிற சக்தி என்னோட ஆர்ஜின் எப்படி இருந்தது, எப்படி இது மாதிரிலாம் டீமன்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் எல்டர் ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணுறாருங்க. அவர் ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு புது இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இந்த டீமன் போகிற சக்தியை பற்றி அவரை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இது மொதல் வாட்டி சண்டை நடக்கல, இது மாதிரி நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. அதுக்கு நமக்கு முன்னாடி இருந்தவங்க கதையெல்லாம் நீ கேட்கணும், அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. மேஜிக் டொமைனில் ஒரு ஆள் இருந்தார் லெஜெண்ட்ரி, இன்னொருத்தர் வந்து ப்ளூ டொமைனில் ஒரு ஆள் இருந்தார். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு சக்தி உருவாக்குனாங்க, அதுதான் இந்த டீமன் பூவோட சக்தின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அவர். அதை கேட்டிருந்த செகண்ட் ஹீரோ, நான் உங்களை பார்த்தேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டதுக்கப்புறம் அந்த கிராண்ட் எல்டரி வந்து நம்ம செகண்ட் ஹீரோ பக்கத்தில் வந்து என்ன பார்த்தேங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறாருனா, அவங்க ரெண்டு பேரும் பவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பவர் உருவாக்குற மாதிரி நாங்கள் பார்த்தோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட கிராண்ட் எல்டர், இதுமாதிரி சீக்ரெட் வெப்பன் நிறையா இருக்குது, நம்ம ஹியூமன் ஸ்கேன் கிளானாக தான் இருந்தது, இப்படி டொமைனாக புரிஞ்சில்லை, ஹியூமன் கிளான்லாம் சேர்ந்து தான் நம்ம எல்லோரும் சேர்ந்தோம், போன வாட்டி டீமன்ஸை அழித்தோம், அழித்தோங்கிற சொல்கிறத விட தடுத்தவங்கிற வேணால் சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அந்த கிராண்ட் எல்டர். இந்த டீமன் பூ சக்தியை உருவாத்துக்காரன் நம்ம சர்வே பண்ணுறதுக்காக தான் உருவாக்கணும், நம்ம ரெண்டு கிளானு கம்பைன் பண்ணால் இந்த சக்தியை உருவாக்கணும், அதனால தான் உங்கள் ரெண்டு பேருக்கு இந்த சக்தி கிடச்சிருக்கு, எதுக்காக அது உங்களுக்கு சூஸ் பண்ணிச்சுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதா, உங்கள் பெட்லைன் தான் காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த கிராண்ட் எல்டர். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருங்கிறாருன்னா, இதுமாதிரி நிறைய சக்திகள் இருக்குது, அது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல மறைஞ்சிருக்கும், அது எங்கே இருக்குங்கிறது யாருக்கும் இன்ன வரையும் தெரில, அது டீமன்ஸுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிருங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம கிராண்ட் எல்டர் திரும்பி பழைய இடத்துக்கு வர மாதிரி இல்யூஷனில் ரிமூவ் பண்ணுறாருங்க, ரிமூவ் பண்ணிட்டு பழைய இடத்துக்கு வந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ மறைஞ்சு வாழணும், இது டீமன்ஸில் என்னை தேட ஆரம்பிச்சிடும், அதனால நான் டீமன்ஸ் வர இடத்துக்கு போய் மறைஞ்சிடுவேன், என்ன நீங்கள் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அவர். என் இன்ஜுரிலாம் சரியானதுக்கப்புறம் தான் நான் வெளில வருவேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அவர் கிராண்ட் எல்டர். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு இதுவும் டெலிபடேஷன் பவரை வச்சு வேறு இடத்துக்கு வராங்க. எந்த இடத்துக்கு வராங்கன்னா, மேஜிக்கல் டொமைனுக்கு வந்திருக்காங்க. அதான் அந்த சின்ன பசங்களாக இருப்பாங்களா அந்த டொமைன் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து நம்ம செகண்ட் இயரை மட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்கிற மாதிரி செகண்ட் இயர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் இயரும் தள்ளி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் சின்ன பையன் வராங்க. சின்ன பையன் வந்து ஏதோ கோழி குண்டை எடுத்துகிட்டு வந்து இன்னும் எங்கள் விளையாடலாங்கிற மாதிரி கொடுக்குறாங்க.
அதுக்கு அந்த நம்ம செகண்ட் இயர் கீழ் தள்ளி விட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம அந்த சின்ன பையன் அழுவ நினச்சிடுறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் இயர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னா, நீ அழுவாத, நான் சும்மா ஏதோ கவனத்தில் கவிதையில் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை சம்மந்தப்பட்டு அவங்க கூட விளையாட அனுப்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஃபஸ்ட் இயர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம செகண்ட் இயர் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான்ல, அதை நினச்சி சந்தோஷப்படுறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் இயரும் ஃபஸ்ட் இயரும் திரும்பி அந்த கப்பலுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்க ரெண்டு பேரும் பவரை இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டீமன் போட சுற்றி இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயர் டயர்டாகிறான் போல இருக்குங்க. அதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சுக்கலாம்ப்பா, அதை கொஞ்சம் டயர்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு ஃபஸ்ட் இயரும் சரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் இயர் என்ன சொல்கிறோன்னா, நம்ம இன்னும் 30 நாளில் 9th இயரில் ஈஸியாக ரீச் பண்ணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம், நமக்கு நம்மளால் சண்டை போடக்க முடியாதுங்கிற மாதிரி செகண்ட் இயர் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் இயர் ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன இடங்கிற மாதிரி நம்ம செகண்ட் இயரை கேட்குறாங்க. இது க்ரீன் சீன் சொல்லுவாங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட் இயரை சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா வித்தியாசமாக சட்டம் கேட்குறேங்க. அதை கேட்டு இருக்கமா நம்ம ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் இயர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஏதோ ஒன்று பாதி கேட்குற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கப்பலுக்கு அடியில் போட்ட ஒரு மீன் மாதிரி வந்துட்டு இருக்குங்க. அதான் இந்த இடத்த பாதி கேட்குற போல இருக்குங்க இந்த ஓஷனை. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் இயரை முன்னாடி போய் படக கப்பலுக்கு முன்னாடி போய் பார்க்குறாங்க, ஏதோ இருக்காங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு லிக்யூட் மாதிரி ஒன்று வருதுங்க, அதாவது ஆசிட் மாதிரி பச்சை கலரில் ஒன்று வருதுங்க. யாரோ ஏரோஸ் வச்சு நம்ம கப்பலை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது செகண்ட் இயரை அட்டாக் பண்ண வரவன் வரதை தெரிஞ்சுக்கிட்ட செகண்ட் இயர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ஃபஸ்ட் இயர் பின்னே ஒழிகிறாங்க. ஃபஸ்ட் இயர் என்னன்னா சீல்டு மாதிரி ஒன்று போட்டுடுறாங்க. நம்ம ஃபஸ்ட் இயரோ கூட கூட இருக்கிறவங்க மேலே எல்லாம் அதை அட்டாக் பண்ணுறேங்க. அது லிக்யூட் மாதிரி இருக்குங்க, ஆசிட் மாதிரி அப்படியே அவங்க காலில் விழுவுறாங்க. அதை பார்த்து அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. பயப்படும் போது முன்னாடி யாரோ இருக்காங்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு சின்ன போட்டில் ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க, பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு. இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம சில விஷயங்களை தெளிவாக சொல்லிடுறாங்க. அந்த கிராண்ட் எல்டர் இருக்காது இல்லைங்க, அவர் என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறது இன்க்ளூடிங் எல்லாத்தையுமே சொல்கிறேன் கேளுங்க. ஹியூமன் கிளான்லாம் செஞ்சு அவங்க ஸ்பெஷல் எனர்ஜி வச்சு ஷேர் பண்ணுறோம் டீமன்ஸ்ன்னு சொல்லி அவங்கள வந்து வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லி ஓரளவுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி போய் இருக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள ஓரளவுக்கு லாக் மாதிரி போட்டு அழிச்சிடுறாங்க. பாதி டீமன்ஸை மிச்சம் மிஞ்சினவங்க தான் வந்து இப்போ இருக்கிற டீமன்ஸ்லாம். அவங்களாம் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹியூமன்ஸ் நம்மளை ஏமாட்டிட்டாங்க, அவங்கள நம்ம அழிக்கணுங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா ஹியூமன் கிளான் அப்படி பண்ணதுக்கு என்ன காரணம்னா, டீமன்ஸ் எல்லாரும் ஹியூமனோட அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அதை தடுக்கிறதுக்காக இவங்க ஹியூமன்ஸ் ஸ்ட்ரிக் பண்ணி அவங்கள லைட்டா ஏமாத்திருக்காங்க. அதுக்கு இப்ப பழி வாங்க தான் இப்ப எல்லா டீமன்ஸ் வந்து ஹியூமன்ஸ் அழிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரெண்டு ஹீரோஸும் நினைச்சா அந்த டீமன்ஸ் அழிக்க முடியுமான்னு கேட்டா இப்போதைக்கு ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்ம ஹீரோஸோட லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இவங்க கொஞ்சம் கொஞ்சம் போக போக அவங்க லெவல் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை சேர்த்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோஸ் எல்லாம் அவங்கள ஜெயிக்க முடியுங்க அந்த டீமன்ஸை. அப்புறம் அவங்க எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி நம்ம 2K ரீச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுறாங்க. அவங்க வந்தாங்கன்னா நம்ம 2K ரீச் பண்ணிடுவோங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னது பார்த்தாருங்க. என்னை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுற ஒரே ஆளுங்க நீங்கள் மட்டும்தாங்க. சீசன் 1 எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதே மாதிரி சீசன் 2 சப்போர்ட் பண்ணிக்கங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மறக்காமல் லைக் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இனி நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.